சௌக்கியம்மா? ஆமா, போன தடவை சத்துணவு கூடத்துல அரிசி திடித்து நான் கேஸ் வந்தப்ப அந்த சீட்ல இருந்திய, இப்ப இந்த சீட்ல இருக்க, எப்படி ப்ரமோஷனா? எப்படி கிடைச்சது? உன்னை பிடிச்ச 6 மாசம் உள்ள போட்டேன் பாரு, அதனால கிடைச்சது. நம்மளால கூட சில பேருக்கு வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுதுல. யோ போலீஸ், அடுத்த தடவை நீயும் முயற்சி பண்ண, நான் வந்து மாட்டிக்கிறேன், உன்னை எஸ்ஐ ஆக்கி விட்டுறேன், சாப்பிடு. மாப்பிள்ள விட்டுக்கறவங்க இன்னும் மரியாதை பேசுற. ஆமா, இங்க சீலாசீலான்னு ஒரு குட்டி வேலை பாக்குறாளாமே, அவளை கொஞ்சம் கூப்பிடுறியா? டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க, கொண்டாங்கடா. என்ன பாக்குற, முன்ன பின்ன கல்யாணம் ஆயிருக்கா உனக்கு? ஒன்ன கூப்பிடியா? என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க மைக்கேல் ராஜ் அண்ணே உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அவருக்காக பொண்ணு கேட்க அம்மா இருக்காங்களா இல்ல அப்பா இருக்காங்களா? அதனாலதான் அவர் சார்பா மொத்த கும்பலையே கூட்டிட்டு வந்திருக்கேன். 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 12ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 20ஆம் தேதி கூட முகூர்த்தம் இருக்கு. பட் நான் அன்னைக்கு ஊர்ல இல்லையே, நான் இருக்கும்படியா ஒரு தேதி சொல்லுங்க. என்ன பார்த்து திருப்தியா? நகை நட்டை பத்தி கவலைப்படாதீங்க, 4 பக்கமும் பசங்க அனுப்புனா நகை நட்டோட வந்துருவாங்க. என்ன பாக்குறீங்க, வழக்கமா எங்க கைக்கு செய்ய மாட்டீங்க, ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு செய்ய மாட்டி பாக்கலாம்னு ஆசை. என்னையா வளவன்னு பேசிக்கிட்டே? அம்மா சீக்கிரம் முடிங்க, மேட்டி ஷோக்கு போகணும், போகலன்னா வசூல் பாதிக்கும். வெத்தல பாக்க, நீங்களே எடுத்துக்கிறீங்களா இல்ல நாங்களே எடுத்துட்டுமா? உங்க உன்னதமான காதலுக்கு உயிர் கொடுக்கலாம் நினைச்சேன், இப்ப ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? எத்தனை பவுன் நகை வேணும்னு பிரியமா கேட்டேன், என்ன 7-8 இடத்துல கெட்டு போட்டு வச்சிட்டாங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், வாய முடிக்கிட்டேன். ஆமா, இவங்களே என் லாக்கப்ல வச்சீங்க. பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு திமிர் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பொண்ணு கேட்டு வந்திருப்பா? பின்ன என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஏக முடியும்? வயசு பொண்ணுங்க வீட்டுல இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டுதாம வருவாங்க. பொண்ணு கேட்டு வர்றது என்ன கிரிமினல் குற்றமா? அப்படி ஒண்ணு நான் சட்டத்துல படிச்சது இல்லையம்மா. தட் இஸ் கரெக்ட். இத பாருமா, பொண்ணு கேட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, அதை விட்டுட்டு அவங்களே உள்ள பிடிச்சு போட்டீங்க. பின்ன என்ன, அடுத்து உங்க பொண்ணு பிரச்சனை வந்தா ஸ்டேஷன்லயே கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க, அதுவே உங்களை பொண்ணு கெட்டு வந்தா உள்ள பிடிச்சு போடுவீங்க. இத பாருமா, சொந்த பிரச்சனைக்காக சட்டத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்றது கிரிமினல் குற்றம். அத நான் சொல்லி தெரிய வேண்டியதுல நினைக்கிறேன். இப்பவும் நான் உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும், ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ரெட் மார்க் கொடுக்கறத நான் விரும்பல. ஏன்னா ஐ லவ் யூ. சீக்கிரம் உங்களை ரிலீஸ் பண்ணிருங்க. போலீஸ் அராஜகம், அண்ணன் 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 அண்ணி, யோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கயா.